வணக்கம். இந்த வீடியோவில் ரேங்கிங் தரவரிசை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தரவரிசையில் என்ன மாதிரியான கேள்விகள் வரும், ரேங்கிங்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் இருக்குது ஓகேங்களா, ஒரு லைன் அப்படின்னா அந்த லைனில் 10வது இடத்துல ஒரு ஆள் இருக்காரு, 20வது இடத்துல ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் 10வது இடத்துல இருக்காரு, ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது அவர் வந்து 20வது இடத்துல இருக்காரு, அப்போ நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த மாதிரியான கேள்விகள் வரும். ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க ஓகேங்களா, படிக்கிறீங்க, உங்கள் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7வது ரேங்க் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது ரேங்க் இருக்கீங்க. இதுவே கடைசியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கூலில் 50 பேர் இருக்காங்க, நீங்கள் 7வது ரேங்க் வாங்கியிருக்கீங்க. இதுவே கடைசியிலேருந்து பார்க்கும்போது உங்களுடைய ரேங்க் என்ன? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரேங்க்னு சொல்லலாம், இடம், அதாவது லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி இடவரிசை, மேலேருந்து கீழே பார்க்கும்போது, கீழேருந்து மேலே பார்க்கும்போது, ரெண்டு பேத்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேள்வியாக வரும். ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்சன் பாருங்கள் ஓகேங்களா. ஒரு வரிசையில் ராகுல் இடதுபுறத்திலிருந்து 34வது இடத்திலும், ராகுல் வலது பக்கத்திலிருந்து 37வது இடத்திலும் உள்ளார், வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கையை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதுதான் ஒரு லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வரிசை நின்றுட்டுருக்காங்க. இதில் இடதுபுறம், உங்களுடைய இடதுபுறம் அப்படிங்கிறத நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து ரைட் சைடு அப்படின்னா வலதுபுறம் ஓகேங்களா, லெஃப்ட் சைடு உங்களோட லெஃப்ட் சைடு தான் உங்களுடைய இடதுபுறம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இடதுபுறத்திலேருந்து பார்க்கும்போது 34வது இடத்துல இருக்கான் ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து கவுண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா 34th பிளேஸ் ஓகேங்களா. அது ஆனால் இங்கே கொடுத்தது யாரை பற்றினா, ராகுல் தான். ரெண்டு இடத்துலையும் ராகுலை பற்றி தான் சொல்கிறாங்க. ராகுல் இப்போ வந்து இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது 34வது இடத்துல இருக்கான், ரைட் சைட்லேருந்து இங்கே கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது ஓகேங்களா, இந்த வரிசையில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது 37வது இடத்துல இருக்கான் ஓகேங்களா. நம்ம ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வரோம், அப்படி பார்க்கும்போது 37வது இடத்துல இருக்கான். அப்போது மொத்தமாக இந்த லைனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன், அதாவது மொத்த நபர்களின் எண்ணிக்கையை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அப்படின்னா ராகுலுடைய பொசிஷன் லெஃப்டில் இருந்து, அதாவது இடது பக்கத்திலிருந்து அவனுடைய பொசிஷன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 34வது ஓகேங்களா, 34வது பிளஸ் ராகுலுடைய பொசிஷன், ராகுல் வலது பக்கத்திலிருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு கொடுத்துருக்காங்க, 37. ரெண்டையும் கூட்டிக்கோங்க, -1 ஓகேங்களா. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். கூட்டினா என்ன வருது, 71 -1 70. மொத்தமாக அந்த லைனில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பேர் இருக்காங்க. 70 பேர் இருக்கக்கூடிய லைனில் ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது ராகுல் வந்து 37வது இடத்துலையும், லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 34வது இடத்துலையும் இருக்கான் ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஆன்சர். அப்போது இந்த க்வெஸ்சன் பார்க்கும்போது 34வது இடம் 37வது இடத்தும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தரை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ராகுல் அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் ஓகேங்களா. அவர் தான் அவர் இந்த லைனில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களில் ராகுலுடைய இடத்த வச்சு நம்ம இதெல்லாமே கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் சைட்லேருந்து 34வது இடம், ரைட் சைட்லேருந்து 37வது இடம் அப்படின்னா மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இன்னொரு மாடல், இப்போ என்னென்னா, இப்போ அந்த வரிசையில் 22 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மொத்தமாக எத்தனை பேர், அதாவது இந்த லைனில் மொத்தமாக 22 பேர் இருக்காங்க, ராகுல் ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 13வது இடத்துல இருக்காரு ஓகேங்களா. அப்போது லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு வரும்போது, இது வந்து லெஃப்ட் சைடு இடது பக்கம், இங்கேருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருப்பாங்க, இடது பக்கத்திலிருந்து பார்க்கும்போது அவர் எந்த பொசிஷனில் இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தான், ஃபார்முலானா இந்த மெத்தட் தான் நம்ம போடக்கூடிய. மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, 22 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் என்ன பொசிஷன் ப்ளஸ் ரைட் சைடில் என்ன பொசிஷன் -1 அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மெத்தடு இல்லையா, அதே தான். இப்போ நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் முன்னே கண்டுபிடிச்சோம், அது இப்போ நமக்கு தெரிஞ்சுது. அதனால் இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, இடது பக்கத்துலேருந்து ராகுல் நிலை, இடது பக்கம்னா லெஃப்ட் சைடு என்னன்னு தெரியல, ஆனால் வலது பக்கத்துலேருந்து 13வது இடம்னு சொல்லிட்டாங்க. -1 போட்டோம்னா +12 இஸ் ஈக்குவல் டு 22, எல் இஸ் ஈக்குவல் டு இந்த 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10. அப்போது வலது பக்கம், அதாவது இடது பக்கத்துலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து 10வது இடத்துல இருப்பார் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா. இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பொசிஷன் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் அதர் சைட். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன், அதாவது மொத்த நபர்களின் எண்ணிக்கை, அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க, 22 பேர் இருக்காங்க. அதிலிருந்து எந்த பொசிஷன் எந்த பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, இடது பக்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா அந்த இடது பக்கத்துக்கான வேல்யூ என்ன, வலது பக்கத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வலது பக்கத்துக்கான வரிசையில் அவர் எத்தனாவது இருக்காருங்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா அந்த 1 ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, ப்ளஸ் 1. ஸோ ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 1 இந்த பக்கம் வருது, அந்த ஃபார்முலா மாற்றினாலே அந்த போல் தான் வரும் ஓகேங்களா. கான்செப்ட் இது தான். அப்போது 10வது இடத்துல இருக்காரு ஓகேங்களா. ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகுல் அப்படிங்கிறவருடைய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பொசிஷன் என்னென்னு கொடுத்துட்டாங்க, மொத்த நபர்கள் எத்தனை பேருன்னு கேட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராகுலோட ஒரு பக்கத்திலிருந்து எத்தனாவது இருக்காருன்னு மட்டும் சொல்லிட்டாங்க, மொத்த நபர்கள் எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இன்னொரு மாடல் ஓகேங்களா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்கலாம். 31 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் அர்ஜுனின் தரவரிசை 17 எனில் கடைசியில் இருந்து அர்ஜுனின் தரவரிசை என்ன? இப்போ ரேங்க், இப்போ நான் வந்து அது பொசிஷன் சொன்னேன். இப்போ ரேங்க் படி நம்ம பார்க்கும்போது இவர் வந்து 17வது இடத்துல இருக்காரு மேலேருந்து பார்க்கும்போது ஓகேங்களா. அதாவது மேலே முதலேருந்து பார்க்கும்போது 17வது ரேங்க் வாங்கியிருக்கிறாரு யாரு, அர்ஜுன் ஓகேங்களா. அர்ஜுன் 17வது ரேங்க். மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 பேர் இருக்காங்க. இப்போ கீழேருந்து பார்க்கும்போது அர்ஜுனின் தரவரிசை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி நமக்கு தான் தெரியுமே, அதாவது கீழேருந்து பார்க்கும்போதுக்கு அதுதான் இதே மெத்தட் தான். லாஸ்ட் டைம் என்ன போட்டோமோ அந்த மாடல் தான் ஓகேங்களா. மொத்தமாக 31லேருந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்களா அதை மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் 1 ஓகேங்களா. பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் ஓகேங்களா. 31 மைனஸ் 16, ஸோ 15. ஸோ ஆப்ஷன் ஏ, அர்ஜுனின் தரவரிசை கீழேருந்து பார்க்கும்போது 15வது பிளேஸில் இருப்பார் ஓகேங்களா, அவ்வளோதான் ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு வகுப்பில் தரவரிசையில் மேலிருந்து 35வது ஆகும், மேலேருந்து பார்க்கும்போது 35வது பிளேஸு, கீழேருந்து பார்க்கும்போது ஓகேங்களா, இது மேலேருந்து பார்க்கும்போது 35, கீழேருந்து பார்க்கும்போது 32வது ஆகும், ராஜு இருக்கிறான் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. டோட்டல் பர்சன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தோம், 35 ப்ளஸ் 32 மைனஸ் 1 ஓகேங்களா, ரெண்டையும் கூட்டி 1 மைனஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அப்படி பண்ணால் என்ன வரும், 67 மைனஸ் 1, ஸோ 66 ஆப்ஷன் ஏ, 66 பேர் வந்து அந்த வகுப்பில் இருப்பாங்க ஓகேங்களா. கணக்குகள் அவ்வளோதான். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய கணக்குகள் இது நீங்களே ஃப்ரேம் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது புக்கில் நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் இருந்தது, ஒர்க் அவுட் பண்ணுறது கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இன்னொரு மாடல் அப்படின்னு பார்க்கலாம். 62 பேர் வரிசையில், 62 பேர் உள்ள வரிசையில் ஓகேங்களா, ராகுல் வரிசையில் இடது பக்கத்திலிருந்து 24வது ஓகேங்களா, நிதிஷ் வரிசையில் வலது பக்கத்திலிருந்து 20 ஓகேங்களா. இப்போ வந்து 2% கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு ஆளுடைய பொசிஷன் என்ன, 35வது இடத்த மேலேருந்து பார்க்கும்போது 35வது இடத்துல இருக்கானா, இல்லை கீழேருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறத அந்த ஒரு ஆளை வச்சு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ இங்கே 2 பேர் வராங்க ஓகேங்களா. யார், முதல்ல ராகுல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 24வது இடத்துல இருக்கார். யார், ராகுல் ஓகேங்களா. இங்கே நிதிஷ், இது வந்து ரைட் சைடு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நிதிஷ் வந்து என்னென்னா 20வது இடத்துல இருக்கார் ஓகேங்களா, 20th பிளேஸ். அப்படின்னா இப்போ இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2 பேர்த்துக்கு நடுவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் 2 டைப் இருக்கு ஓகேங்களா. இப்போது ராகுலுடைய பொசிஷன் என்னது, 24, நிதிஷோட பொசிஷன் என்ன, 20. மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 62 பேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சில டைம் என்னென்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஓவர்லேப் ஆகும் ஓகேங்களா. அதாவது 62 பேர் இருக்காங்க லைனில் மொத்தமாக அப்படின்னும் போது நிதிஷோட பொசிஷனும் ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது ராகுலை தாண்டி இந்த பக்கம் கூட வந்திருக்கும் 20 அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்படின்னு என்ன ஆகும், அவர் இந்த பக்கம் தாண்டி வந்திருப்பார், ராகுலை தாண்டி வந்திருப்பார் ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது. லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ராகுலுக்கு முன்னாடியே இருப்பார். அப்படின்னு என்னாச்சு, ஓவர்லேப் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது 24 20 கூட்டுங்க எவ்வளவு, 44 ஓகேங்களா. அப்போது 62 பேரில் 44 அப்படிங்கிறது ஓவர்லேப் ஆகலை, அதாவது 62 விட அதிகமாக போகலை. அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே 20 வந்துடும், இந்த பக்கத்து பார்க்கும்போது 20 ஓகேங்களா. இது ரெண்டும் கிராஸ் ஆகலைன்னு அர்த்தம் ஓகேங்களா. இங்கே ராகுல் இருக்காரு, இங்கே நிதிஷ் இருக்காரு, இவர் 2 பேர் தாண்டி போகல இந்த பக்கம் பார்க்கும்போது ஓகேங்களா. இதுவே வந்து 30 பேர் தான் இருக்காங்க அந்த லைனில் அப்படின்னு வச்சுக்கோ, அசியூம் பண்ணி பாருங்களேன், 30 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் 20 சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் 20 சொல்லும்போது என்ன ஆகும், மொத்தமாகவே 30 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா இவர் இந்த பக்கம் வந்துருவார், தாண்டி வந்திருப்பார், நிதிஷ் வந்து இந்த பக்கம் தாண்டி இங்கே வந்திருப்பார் ஓகேங்களா.
அப்போ வந்து ஓவர்லேப் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு மாடல் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இது 24வது இடத்துல இருக்கிற ராகுல், ஓகேங்களா, நிதிஷ் பார்க்கும்போது 20வது இடத்துல இருக்காங்க, மொத்தம் 62 பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேத்துக்கு நடுவில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 62. இப்போது சம் ஆஃப் பொசிஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், இந்த ரெண்டு நபர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ராகுலுடைய பொசிஷனும் நிதிஷோட பொசிஷனுடைய கூடுதல், அதான் என்னது 24 + 20. ஓகேங்களா, ரெண்டையும் கூட்டிட்டோம், அவ்வளோதாங்க, 62 - 44 கழிச்சோம்னா என்ன வருது, 8 - 1. ஸோ 18 பேர் வந்து அந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த லைனில் மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 62 தான் இருக்கும், அதிகமாக போகிறது வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டினை இப்போ மாற்றி கேட்குறேன் பாருங்கள். 62 பேர் வரிசையில் ராகுல் வரிசையில் இடதுபுறத்திலிருந்து 36வதும் நிதிஷ் வரிசையில் வலதுபுறம் 29வதும் இருக்காங்க, அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்ன? இப்போ என்ன ஆகுது, ஓவர்லேப் ஆகுது, மொத்தமாகவே 62 பேர் தான் இருக்காங்க இந்த லைனில். நிதிஷ் வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 29வது இருக்கார். ஓகேங்களா, அதே போல் ராகுல வரிசையிலேருந்து பார்க்கும்போது 36வது இடத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த பக்கம் வந்துட்டார், 36வது பிளேஸ்னா இங்கேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது 36வது இங்கே வந்துடுது. இப்போ என்னென்னா ஓவர்லேப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி போயிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ரெண்டு பேத்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இப்போ இந்த கேஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எப்படி நம்ம ஓவர்லேப் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 29, 36 ரெண்டு கூட்டும்போது என்ன ஆகுது, 5, 65 பேர் வராங்க. ஓகேங்களா, ஆனால் 62 பேர் தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா ஓவர்லேப் ஆகுது. அப்போ இனி இவங்க ரெண்டு பேரோட பொசிஷனை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா, அதாவது 65லிருந்து இப்போ ஃபார்முலா கொடுத்துருவோம் பாருங்கள், ரெண்டு பேர்த்துக்கு இடையில நபர்களின் எண்ணிக்கை சம் ஆஃப் பொசிஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஃப்ரம் போத் சைட். இப்போ இவங்கிலிருந்து கூட்டணம் என்ன வருது, 65 வருது, 65லிருந்து டோட்டலாக இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 62, அதை கழிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருடைய பொசிஷன், நிதிஷுடைய இடமும் ராகுலுடைய பொசிஷனும், அதுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படி பண்ண என்ன வரும், 62 - 2 -64 அப்படின்னா ஒருத்தர். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பார். ஓகேங்களா, ஸோ நபர்களின் எண்ணிக்கை 1. ஓகேங்களா, இப்போ இன்னொன்று ஃபைனலாக இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். வரிசையில் இடது பக்கத்திலிருந்து ராகுல் 22வது மற்றும் வரிசையின் வலது பக்கத்திலிருந்து நிதிஷ் 35. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இரண்டு நபர்கள், கடைசியாக ரெண்டு மாடல் பார்த்தது எல்லாமே இரண்டு நபர்களை பொறுத்து பார்க்குறோம். இப்போ மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொடுக்கல. ஓகேங்களா, மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கொடுக்கல, ஆனால் வரிசையிலேருந்து பார்க்கும்போது இடது பக்கத்திலேருந்து பார்க்கும்போது ராகுல் வந்து என்னது 22வது பிளேஸ்லையும் நிதிஷ் வந்து 35வது இடத்துலையும் இருக்காங்க. இப்போ வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்க முடியுமா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓவர்லேப் ஆகிறாங்களா இல்லை ஆகலையா அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அப்படி கொடுக்கல, அதனால் வந்து இதுக்கு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இந்த மொத்த நபர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, இவனுடைய பொசிஷன் கொடுத்துட்டாங்க, இவருடைய பொசிஷன் கொடுத்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் டூ டிஃப்ரெண்ட் பர்சன். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ராகுலோட பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, மேலேருந்து பார்க்கும்போது இவ்வளவு, கீழேருந்து பார்க்கும்போது இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ராகுல் தான் ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ரைட்டு லெஃப்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே இருக்கிறது ராகுல், இங்கே இருக்கக்கூடியது நிதிஷ். ஓகேங்களா, இப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள், இவங்க ரெண்டு பேரும் அந்த லைனில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களோட எண்ணிக்கை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க தான் ஓவர்லேப் ஆகுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருத்தர் தாண்டி, அதாவது ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது இவர் முன்னாடியே வராரா இல்லை பின்னாடி இருக்காரா, அவருடைய பொசிஷன் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு மாடல் ரேங்கிங்கில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துதல், யார் வந்து எவ்வளோ எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் PQRS மற்றும் T ஆகிய 5 பேரில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயரத்தில் உள்ளனர். பியை விட மட்டும் R உயரமானவர், S மற்றும் T ஐ விட Q உயரமானவர் எனில் இவர்களுக்குள் இரண்டாவது உயரமாக இருப்பவர் யார். இதுவும் ரேங்க் தான்.
யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, யார் செகண்ட் இருக்காங்க, யார் தேர்ட் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, PQRST ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட்டு, பிஐ விட மட்டும் ஆர் உயரமானவர். இப்போ ஆர் அப்படிங்கிறவர் வந்து ஓகே, இப்போ ஆர்டர் வந்து அதிகம் அப்படிங்கிறனா இந்த மார்க் வச்சு நம்ம கூறிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பிஐ விட மட்டும் ஆர் உயரமானவர், வேற யாரை விடவும் உயரமானவராக இல்லை ஓகேங்களா. பிஏ விட மட்டும்தான் இவர் அதிக உயரமாக இருக்கார் அப்படின்ட்டு. எஸ் மற்றும் டிஏ விட கியூ உயரமானவர், எஸ் அண்ட் டிஏ விட கியூ உயரமானவர், இவங்களை விட அதிக உயரம் இருக்கார். எனில் இவர்கள் இரண்டாவது உயரமாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 பேர்த்தில் ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க, 6 வந்து பிஏ விட மட்டும் உயரமானவர்னு சொல்லிட்டாங்க, வேற யாரும் யாரை கம்பேர் பண்ணும்போது 6 வந்து உயரம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 விட கண்டிப்பாக உயரமாக இருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா பிஏவோட மட்டும்தான் இவர் உயரமாக இருக்கார். எஸ் அண்ட் டி, இதில் எஸ்ஸும் டீயும் யார் உயரமானவருங்க அப்படின்னு தெரியல, ரெண்டாவது பிளேஸில் யார் வருவாங்கன்னு தெரியல ஓகேங்களா. கொடுத்துருக்கிறது என்னது, எஸ் மற்றும் டிஐ விட கியூ உயரமானவர், எஸ் உயரமா டி உயரமா, எஸ்ஸை விட டி உயரமா குள்ளமா அப்படின்னு தெரியல நமக்கு. அப்போது இரண்டாவது பிளேஸில் யார் வருவாங்க, எஸ்ஸும் வரலாம் இல்லது டீயும் வரலாம். அப்போது ஆப்ஷன் ஆன்சர் என்னது, டிஆர்எஸ் ஓகேங்களா. யாராவது ஒருத்தர் வந்து செகண்ட் பிளேஸில் வரலாம், இல்லை ஆப்ஷன் வந்து டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா போதிய தகவல் இல்லை அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. வரிசைப்படி பார்க்கும்போது யார் அதிக உயரமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையோட கியூ தான் உயரமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு இல்லைனா டி வருவார், அதுக்கப்புறம் ஆர் இருப்பார், கடைசியாக தான் பி வருவார் ஓகேங்களா. இப்போது செகண்ட் பிளேஸில் யாருன்னு கேட்டதுனால செகண்ட் பிளேஸில் எஸ் இல்லைனா டி இருப்பாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தில் யார் உயரம்னு தெரில, ஆனால் எஸ் அண்ட் டியை விட கியூ உயரம்னு சொல்லிட்டாங்க, பிஏ விட மட்டும்தான் ஆர் உயரமானவர்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்த ஆர்டரை நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா. அடுத்து டி கியூ ஹச் ஜே மற்றும் எஃப் என்று 5 குழந்தைகள் உள்ளன, அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயரத்தில் உள்ளன. ஜேயை விட மட்டும் டி உயரமானவர் மற்றும் எஃப்ஐ விட மட்டும் ஹச் குள்ளமானவர், எனில் இவர்கள் 3வது உயரத்தில் இருக்கும் குழந்தை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஜேயை விட மட்டும் டி உயரமானவர், அப்போது ஜேவை விட மட்டும் டி உயரமானவர்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னது, ஜேவை விட டி உயரமானவர், டி தான் பெரியவர் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஏரோ மார்க் வச்சு டி வச்சு குறிச்சிருக்கேன். இப்போ எஃப்ஐ விட மட்டும் ஹச் குள்ளமானவர், எஃப்ஐ விட மட்டும் ஹச் குள்ளமானவர், அப்போது எஃப் தான் உயரமானவர், ஹச் குள்ளமானவர் ஓகேங்களா. இப்போ எஃப் தான் பெரியவர், வேறு யாரும் யாரை விடவும் ஹச் வந்து குள்ளமானவர் கிடையாது அப்படின்ட்டாங்க ஓகேங்களா. எனில் இவர்கள் 3வது உயரத்தில் இருக்கும் குழந்தை எதுன்னு கேட்குறாங்க. டி கியூ ஹச் ஜே எஃப். இப்போ கியூவோட பொசிஷன் எதுன்னு தெரியல நமக்கு ஓகேங்களா. ஸோ எஃப்ஐ விட மட்டும் அச்சு குள்ளமானவர், வேற யாரை விடையும் குள்ளமானவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மற்றவங்க எல்லாமே வந்து இவருக்கு இந்த பக்கம் தான் வரணும் ஓகேங்களா. அப்போ 2வது உயரமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச் தான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தீங்கன்னா, டி வந்து ஜேயை விட மட்டும் டி உயரமானவர், வேற யாரை விடவும் உயரமானவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக கியூ வந்து இவரோட உயரமாக இருப்பாங்க ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இதுதான் ஆர்டர் ஓகேங்களா. ஏன் இப்படி வரைஞ்சிருக்குன்னு தெரியுதா, ஃபஸ்ட்டு எஃப் உயரமானவர், அடுத்து ஹச் உயரமானவர், அடுத்து கியூ உயரமானவர், அடுத்து டி உயரமானவர், அடுத்து ஜே உயரமானவர் ஓகேங்களா. கடைசியாக தான் குள்ளமானவர் யாருன்னு கேட்டால் ஜே போட்டுக்கலாம். 3வது கொஸ்டின் என்னது, இவர்கள் 3வது உயரத்தில் இருக்கும் குழந்தை, யார் 3வது இருக்காங்க, ஃபஸ்ட்டு இவர், செகண்ட் இவர், தேர்ட் இவர், கியூ, கியூ தான் 3வது உயரமானவர் இடத்தில் இருக்கும் குழந்தை. இதுவே குள்ளமானவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜே. இதே கொஸ்டினில் 2வது குள்ளமானவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டி. எல்லாத்துலேயுமே அதிக உயரமானவர் யாருன்னு கேட்டாங்கன்னா எஃப். 4வது இடத்துல இருப்பவர் யார் உயரமானவர்னு கேட்டாங்கன்னா டி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆன்சரை எழுதணும் ஓகேங்களா. அடுத்து இது எக்ஸாம்பிள் கேட்டது, அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். இப்போ வந்து வயது இதில் சொல்கிறாங்க. இப்போ அம்பிகா இருக்கிறதுல ராஜா, அம்பிகா ராஜாவை விட மூத்தவர், அம்பிகா பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க. யாரை விட, ராஜாவை விட. அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். ஓகே, பிரகாஷ் இங்கே வந்துட்டோம், பிரகாஷ் தான் பெரியவர் ஓகேங்களா. பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன். ஃபஸ்ட் என்னது, அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பிகா பிரகாஷ், அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர், பிரகாஷ் இது அம்பிகா. அடுத்து ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. ஸோ ராஜா
பிரகாஷ். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, முதல் இரண்டு கூற்றுகள் சரி என்றால் மூன்றாவது கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ரெண்டு கூற்றும் சரியாக இருக்குன்றாங்க. அம்பிகா வந்து ராஜாவோட பெரியவர், மூத்தவர். அதே போல் அம்பிகாவோட பிரகாஷ் மூத்தவர். அதுதான் இது ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வரைஞ்சது. ஓகேங்களா? இப்போ பிரகாஷ் பெரியவர், அதோட அம்பிகா சின்னவங்க, அம்பிகையோட ராஜா சின்னவர். ஓகேங்களா? எப்படி இருக்குது? அப்போ மூன்றாவது கூற்று என்ன ஆகும், பிரகாஷை விட மூத்தவர் ராஜா அப்படிங்குது வருமா? ஃபஸ்ட் ரெண்டு கூற்றுப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ மூணாவது கூற்று என்னவாகும், தப்பு தானே? ஏன்னா பிரகாஷ் தான் இருக்கிறவர்களே பெரியவர், ராஜாவை விட பெரியவர். அப்படிங்கும்போது ராஜா எப்படி பிரகாஷை விட பெரியவர்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக இது வராது, தப்பு தானே? அப்போது தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஸோ இதுபோல் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள் தான். கொடுத்துருக்கிற கூற்று என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே எழுதுங்க. அதிலிருந்து என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்களோ அதை தெளிவாக படிங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்து நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எடுத்த உடனே டக்குன்னு டிக் பண்ணிடாதீங்க. இதே போல் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.